Hi friends, welcome to my channel Kalyan Vlogs and Cooking. இங்க கம்பு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கம்பு ரவை எடுத்துக்கேன், கடையில் வாங்குனதை. கம்பு குருணையாட்டம் இருக்கும்ல அது. அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்கட்டும். கொதிக்கவும் நம்ம அதை போட்டு கிண்டிக்கலாம். தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்குது. இப்போ நம்ம இந்த கம்பு குருணையை போட்டுடலாம். ஒரு டம்ளர் நம்ம கோபுரமாக வந்து வச்சு ஒரு கிண்டி கிண்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு மூடி போட்டு மூடி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். வெந்துடும், கொதிக்கட்டும். கொஞ்சம் கெட்டிப்படையில் தீயை குறைச்சி வச்சிடணும். கட்டி பட்டுறாங்கன்னா உடனே கிண்டி விட்டுருங்க. பாருங்க கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு, தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து பார்க்கலாம். வேகட்டி அப்புறம் கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஊற்றிக்கலாம். சிம்மில் விட்டு அடக்கிட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். கரெக்டான மூடியா வச்சு மூடி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நின்று பார்க்கலாம். பாருங்க சிம்மில் 5 நிமிஷம் மூடி வச்சேன். இங்கே வந்துருச்சு, இன்னொரு 5 நிமிஷம் ஆகணும். திரும்ப மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் எடுத்து பாருங்கள், வெந்துருச்சாங்க. வேகலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி தான் ஊற்றணும். மேலே பச்சை தண்ணி ஊற்றினா வேகாது. வந்துருச்சு, நான் கொஞ்சம் பார்க்குறேன். பார்த்துட்டு வேணா கொஞ்சம் வந்து கொஞ்சம் குருணையாக தெரியுது. இந்த இதில் வெந்நீர் தான் கொதிக்க வச்சுருக்கேன். அடுத்த மாதிரி ஊற்றிக்கிறேன். ஒரு அரை டம்ளர் வெந்நீர் ஊற்றி 3 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஒரு இந்த உலக்கால் இரம்ப எடுத்ததுக்கு 3 டம்ளர். அது மூடி வச்சா வந்துடும். கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. இதுக்கு புளிக்குழம்பு நல்லாயிருக்கும், தயிரும் நல்லாயிருக்கும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் மூடி வச்சுருந்தேன், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வந்துருச்சு நல்லா. கம்பு குளிச்சு தயிர் ஊற்றி அப்படியே சூடோடு எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் மோர் ஊற்றி சாப்பிட்டா உப்பு போட்டு சூப்பராக இருக்கும். நல்ல எனர்ஜியாக இருக்கும். ரொட்டி நான் எறிகிறோம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சுக்கோ. கொஞ்சம் கம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. பேசின் கம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் சரி பண்ணுங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாண் விலாஸ் அண்ட் குக்கிங்.
பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பீக்கங்காய் பச்சடி கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கேன். பருப்புமே வெந்துருச்சு பாருங்க. செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.